ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நம்ம சுவையான பருப்பு பொடி தயாராகிடுச்சு. இன்றைக்கி ரெசிபி சுவையான பருப்பு பொடி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு இது 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா கறி லீவ்ஸ் கொஞ்சம், அப்புறமா பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி எடுக்கலாம். அப்புறமா பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நாம் இப்போ பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூடவே உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஒரு கமகமான வாசனை வரும். மூணு பருப்புமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை வரும். இது பாருங்கள், ஒரு 1/4 மடங்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம எள், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா கலந்து விடலாம். இந்த டைமில் கறி லீவ்ஸும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஃபைனலாக நம்ம இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வறுபட்டுருச்சு நம்ம பருப்பு எல்லாமேவும். இது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இந்த பெருங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சுவையான பருப்பு பொடி தயாராகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.